சுயதொழில் செய்ய விரும்பும் நபர் ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டத்தினை சமீபத்தில் பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். இத்திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களை கை உயர்த்தி விடும் திட்டமாகும். இதற்கு மத்திய அரசு 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள 18 தொழில்கள் என்ன, இதில் யார் பதிவு செய்யலாம் என்பதை பார்க்கலாம். மர வேலை செய்யக்கூடிய தச்சர், மரப்படகு தயாரிப்பாளர்கள், பொற்கொல்லர், சுத்தியல் மற்றும் இரும்பு கருவிகளை தயாரிப்பவர்கள், பூட்டு தயாரிப்பவர், குயவர், சிற்பி, கல் உடைப்பவர், காலணி தைப்பவர், காலணி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலில் உள்ள கொத்தனார், கூடை பாய் தொடப்பம் தயாரிப்பவர்கள், கயிறு நெசவாளர்கள், பொம்மை தயாரிப்பாளர்கள், முடி திருத்தும் தொழிலாளர்கள், மாலை கோர்ப்பவர்கள், சலவை தொழிலாளர்கள், தையல்காரர்கள், மீன்பிடி வலை தயாரிப்பவர்கள் என 18 வகையான தொழில்கள் இதில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒருவர் இந்த திட்டத்தில் தன்னை எப்படி இணைத்துக் கொள்வது என்பதை இப்போது பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்து கம்ப்யூட்டரிலோ செல்போனிலோ இத்திட்டத்தில் இணைவது சிரமமாக இருக்கும். எனவே உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இசேவை மையங்களுக்கு சென்று புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் இந்த பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்து எடுத்து கூறி இதில் நீங்கள் சேரலாம். பிஎம் விஸ்வகர்மா யோகாஜனா .gov.in என்ற வெப்சைட்டை நீங்கள் நேரடியாக இணைத்துக் கொள்ள முடியும். இத்திட்டத்தில் சேருவதற்கான வயது வரம்பு 18 வயதுக்கு பூர்த்தி அடைந்திருந்தால் போதுமானது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆதார் அட்டையை பதிவிட்டு ஆன்லைன் மூலமாக பிரதமரின் விஸ்வகர்மா யோகாஜனா திட்ட அடையாள அட்டையை பெற முடியும். பயனாளர் ஒருவர் கடந்த 5 ஆண்டுகளில் வேறு எந்த திட்டங்களிலும் சேர்ந்து பயன் பெற்றிருக்க கூடாது என்பது விதிமுறை. அதேபோல குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. இத்திட்டத்தில் இணைந்தவுடன் 5 முதல் 7 நாட்களுக்கு அவர் செய்யக்கூடிய தொழில் தொடர்பான பயிற்சி வழங்கப்படும். மேலும் தொழில் தயாரிப்பு கருவி வாங்குவதற்காக உடனடியாக 15,000 ரூபாய் பயனாளர் கணக்கில் வரவு வைக்கப்படும். அடுத்த கட்டமாக கூலி தொழிலாளர்களை தொழிலில் முன்னேற்றம் அடையச் செய்யும் விதமாக 1 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும். இதனை 18 மாதங்களில் திருப்பி செலுத்த வேண்டும். அடுத்த கட்டமாக 2 லட்சம் ரூபாய் இத்திட்டத்தின் மூலம் கிடைக்கும். இதற்கான கடன் தவணையை 30 மாதங்களில் கட்டி முடித்துக்க வேண்டும் என்பது விதிமுறை. வட்டி விகிதம் என்று பார்த்தால் 5% என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதுவும் பயனாளர்கள் சரியாக கடனை திரும்பி கட்டும் சமயத்தில் அவரிடமே மீண்டும் ஒப்படைக்கப்படும். எனவே இத்திட்டம் குறித்து தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு போய் சேரும் வரை இதனை ஷேர் செய்யவும்.